பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீர்திருத்தம் மற்றும் நல்லாட்சி என்ற தாரக மந்திரம் மக்களின் வாழ்க்கை தரத்தை வளமானதாக மாற்றியிருப்பதாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2019 மே மாதம் முதல் 2020 மே மாதம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்த்திய 86 உரைகளின் சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய புத்தகம் இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் ஆகாஷ்வாணி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவரும் இணைவோம், அனைவரும் உயர்வோம், அனைவரின் நம்பிக்கை என்ற இந்த புத்தகத்தை வெங்கையா நாயுடு, கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டனர். விழாவில் பேசிய வெங்கையா நாயுடு, இந்த புத்தகம் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசின் எண்ணங்கள், இலக்குகள் மற்றும் நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதாக கூறினார். சீர்திருத்தம் மற்றும் நல்லாட்சியை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். This is a very important book. Of course, it's a compilation of the speeches made by Honorable Prime Minister Sri Narendra Bhai Modi in the first year of his second tenure. Ideology, implementation, determination, decisiveness of his government. It's really worth reading. This is a significant contribution to promote wider understanding about the issues and challenges being faced by our nation and concerted efforts being mounted to overcome them. Challenges and the also efforts that are being made. தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், புதிய இந்தியாவை அமைப்பதில் பிரதமர் மோடியின் கண்ணோட்டம் மற்றும் அவரது தலைமை நாட்டை உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றியதை இந்த புத்தகம் எடுத்துரைத்திருப்பதாக கூறினார்.